அமெரிக்க வெள்ளை மாளிகையில் இன்று நடைபெறவுள்ள செனட்டர்கள் கூட்டத்தில் வடகொரிய விவகாரம் குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்மையில் தென்கொரியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அமெரிக்க துணை அதிபர் மைக் பென்ஸ் அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டார். அப்பொழுது பேசிய மைக் பென்ஸ் வடகொரியாவின் விரும்பத்தகாத செயல்பாடுகள் தமக்கு அதிருப்தி அளிப்பதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பொறுமைக்கு எல்லை உண்டு எனவும் கூறினார். இதற்கு பதிலடியாக அமெரிக்காவின் மீது எப்போது வேண்டுமானாலும் அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்படும் என வடகொரியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதையடுத்து அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் தென்கொரியாவின் பூசான் துறைமுகத்தில் நேற்று நிலைநிறுத்தப்பட்டது. இதனால் கொரிய தீபகற்ப பகுதியில் நிலவி வரும் பதற்றம் தற்பொழுது உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க வெள்ளை மாளிகையில் செனட்டர்கள் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் அதிபர் டிரம்ப் கலந்து கொள்வது பற்றி இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. ஒருவேளை இந்த கூட்டத்தில் டிரம்ப் கலந்து கொண்டால் வடகொரிய விவகாரம் குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.